So class 11 chapter 3 computer science book back one mark. இதில் என்ன அப்படினா 8, 9, 10 இது மூணுமே deleted. So 8, 9, 10 விட்டுலாம். இதனால் அதுவும் எப்படி memorize பண்ணன்னு பார்த்துக்கலாம். பின்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் வேர்டு ஃபஸ்ட்லேருந்து செவன் ஒன் வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் உண்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டு பி த பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர். பிரெயின் பிரெயின் அதை வந்து ப்ரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ப்ரோ எங்கே இருக்கும் அப்படின்னா ப்ரோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் வந்து பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ ஆப்ஷன் டி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பார்ட் ஆஃப் யூ மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸ்லேருந்து நம்ம இந்த கேச்சஸ் மெமரியை வந்து டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து கேச்சஸ் மெமரியை டெலீட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் சி. தேர்டு ஹவு மெனி பிட்ஸ் கன்ஸ்டியூட் எ வேர்டுன்னு கேட்குறாங்க. வேர்டே கொடுக்கல, வேர்டை பொறுத்து தான் எத்தனை பிட்ஸ் நம்ம சொல்ல முடியும். ஸோ டிட்டர்மைன் பை த ப்ராசஸர் யூஸ்ட். வேர்டு கொடுக்கல, வேர்டு கொடுத்தா தான் சொல்ல முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா இருக்கிற மற்றதெல்லாம் நம்பர்ஸாக இருக்குது, இது மட்டும்தான் லைனில் இருக்குது, ஒரு சென்டென்ஸாக இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிடுவோம். ஃபோர்த்து ஸோ எந்த டிவைஸ் வச்சு லொக்கேஷனை நம்ம அட்ரஸ் கொடுத்தோன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா என் கோடருங்கிறது நம்ம கொடுக்கறது மாதிரி டி கோடருங்கிறது தான் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது தான் டி கோடர். ஐடென்டிஃபை டி கோடர், டி கோடர் தான் ஐடென்டிஃபை பண்ணும். ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிஐஎஸ்சி ப்ராசஸர் அப்படிங்கிறது பின்னாடி வர்றது எதுவும் பார்த்தா சி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிசி தேர்ட் லெட்டர். ஸோ தேர்டு பென்டியம் த்ரீ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாஸ்டஸ்ட் ஸோ இங்கே என்ன அப்படின்னா எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா கேச்சஸ் மெமரி தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக பவுலிங் போடுறாங்க அப்படின்னா அதை கேட்ச் பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் கேச்சஸ் மெமரி. செவன்த் ஒன்பது ஹவு மெனி மெமரி லொக்கேஷன்ஸ் ஆர் ஐடென்டிஃபை பை ப்ராசஸர் வித் 8 பிட்ஸ் கேட்குறாங்க. 8 ஸோ இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே பைட்ஸ் கேட்டாங்க அப்படி 2 பவரோட கம்பேர் பண்ணுவோம். 2 பவர் ஏற்கனவே 1 கிலோபைட்டுக்கு 2 பவர் 10, 1 கிலோபைட் அப்படின்னு கேட்டால் 2 பவர் 10, 2 பவர் 10னா 1024. பட் இங்கே என்ன அப்படின்னா 2 பவர் 8 தான், ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 2 பவர் 8டோட வேல்யூ பார்ப்போம். 2 பவர் 8 அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டுன்னு போட்டு பாருங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா 2 பவர் 4 இன்ட்டு 2 பவர் 4. 2 பவர் 4னா 16, இது ஒரு 16, 16 இன்ட்டு 16 256. ஸோ ஆப்ஷன் சி. இந்த 7 ஒன்பது தான் எக்ஸாம் கொண்டு, இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். 8 ஒன்பதுக்கு சொல்லிடுறேன். 12 சென்டிமீட்டர் இருக்குது. 12 சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றி போடுங்க. 21 இன்னொரு 21 சேர்த்துக்கோங்க. 42 42க்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது 4.7. இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடு 2 கண்டினியூஸாக இருக்குது, 5 கண்டினியூஸாக இருக்குது, 7 8 கண்டினியூஸாக தான் இருக்குது, 7 அடுத்து 8. பட் இந்த 4 7 கேப்பில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது, 5 6 சம்திங். த 4 4.7 கரெக்ட் ஆப்ஷன். 9 பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்மாலஸ்ட் சைஸ்ன்னு சொல்கிறாங்க. பிட்ஸ் சொல்லும்போது தெரியுது பிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, லெட்டர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு பாருங்கள் டிஸ்பிளே டிவைஸ் என்னென்னு கேட்குறாங்க. இதெல்லாம் போர்ட்டு மொதல் 3 ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட்டு தான் கனெக்டர்னு இருக்குது. ஸோ இந்த விஜிஏ கனெக்டர் இது சாப்டர் நம்பர் 3க்கான ஒன் வேர்ட்ஸ்.